திடீர்னு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு வந்த உடனே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பொறுப்பிலிருந்து விடுபட்டு நம்மளை யாருமே கண்டுக்கவே இல்லையே, நம்ம வந்து தனியாக ஆளாக உட்காந்துட்டுமேங்கிற மாதிரி ஒரு விரக்திக்கு போயிடுவாங்க. நீங்கள் செயல்களை வந்து எப்படி வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ரெகுலர் பணி ஒரு 58 வயசு ஆகிடுச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் எத்தனையோ புது பணி செய்யலாம், வீட்டுக்கு தேவையான வேலைகளை செய்யலாம், நண்பர்களோட பழகலாம், நம்முடைய வாழ்க்கை முழுக்க நம்மால் பிடித்த விஷயங்களை சமுதாய பணிகளை தாராளமாக பண்ணலாம், வீட்டுக்கு தேவையான பணிகளையும் பண்ணலாம், விரக்தியில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. பலர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப விரக்தி நிலைமைக்கு போயிடுறாங்க. காரணம் என்னென்னு கேட்கும்போது அவங்க பணியில் இருக்கும்போது பரபரப்பாக வேலையை பார்த்துக்கிட்டு பல நண்பர்களை டெய்லி சந்திச்சுக்கிட்டு டெய்லி ஒரு கமிட்மெண்ட்டில் இருந்துகிட்ருப்பாங்க. திடீர்னு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு வந்தவுடனே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பொறுப்பிலிருந்து விடுபட்டு நம்மளை யாருமே கண்டுக்கவே இல்லையே, நம்ம வந்து தனியாக ஆளாக உட்காந்துட்டுமேங்கிற மாதிரி ஒரு விரக்திக்கு போயிடுவாங்க. உண்மையில் வந்து நீங்கள் அந்த பணியிலிருந்தால் ஓய்வு பெற்றுருக்கீங்களே தவிர டோட்டலாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடியதுலேருந்து ஓய்வு பெறல. நம்மளால் வேணையான வேலைகளை நீங்கள் கமிட்மெண்ட்டை வச்சுக்கலாம். நீங்கள் செயல்களை வந்து எப்படி வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ரெகுலர் பணி ஒரு 58 வயசு ஆகிடுச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் எத்தனையோ புது பணி செய்யலாம், வீட்டுக்கு தேவையான வேலைகளை செய்யலாம், நண்பர்களோட பழகலாம். நீங்கள் அதே மாதிரி எதிர்பார்க்குறத விட இது டோட்டலாக வேறு லைஃப். நீங்கள் ஒரு 58 வயசு வரலும் நீங்கள் உங்கள் கடமையை நீங்கள் செஞ்சீங்க, பணியை செஞ்சீங்க. இப்போ வந்து வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு என்ஜாய்மெண்ட்டான நண்பர்கள், நம்ம வீட்டுக்கு தேவையானதை செய்கிறது, அப்படி ஒரு நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுக்கிங்க. இல்லை இவ்வளோ நாள் ஊரில் நான் வேலைக்கு போனேன், எனக்கு எல்லோரும் தேவையானதை செஞ்சாங்க, இதே மாதிரி செய்யணும்னு எதிர்பார்க்குறத விட நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய நிறைய வேலைகள், நல்ல வேலைகள் இருக்குது. நம்மெல்லாம் பொறுப்பெடுத்துட்டோம்னா இந்த நாள் நமக்கு பத்தாது, ஒரு நாள் நமக்கு பத்தாது. நம்முடைய வாழ்க்கை முழுக்க நம்மால் பிடித்த விஷயங்களை சமுதாய பணிகளை தாராளமாக பண்ணலாம், வீட்டுக்கு தேவையான பணிகளையும் பண்ணலாம், விரக்தியில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. நாமளாம் வாலண்டரியாக நீங்களாக செயல்பட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த விரக்தி கூட காணாமல் போயிடும். அது நீங்கள் தான் முடிவெடுத்து செயல்படணும். அப்படி முடிவெடுத்து செயல்படும் போது நமக்கு லைஃப் லாங் ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. எப்பயுமே நம்ம வந்து நம்ம பணிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம்.